हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சிம்பிளா ஒரு அரைச்சி ஊத்தி பீன்ஸ் குழம்பு ஒன்னு செய்யலாம் எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம் இந்த குழம்பு சப்பாத்தி தோசை பூரி இட்லி சாதம் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கும் அரைச்சி ஊத்தி செஞ்சுக்கலாம் புரோட்டீன் ரிச்சா இருக்கிற இந்த பீன்ஸ் குழம்பு சுடுசுட சாதத்தோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இப்போ எப்படி செய்யிறதுன்னு பார்த்தறலாம் வாங்க தேவையான பொருட்கள் நம்ம என்னென்ன பாத்துறலாம் நான் பீன்ஸ் 1 கப் எடுத்து வச்சிருக்கேன் அதோட ஒரு புஷ் பீன்ஸ் வந்து 1 கால் கப் எடுத்து வச்சிருக்கேன் வறுத்து அரைக்கிறதுக்கு மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் 1/2 டீஸ்பூன் சோம்பு 1 கால் டீஸ்பூன் சீரகம் துண்டு பட்டை ஒரு பிரிஞ்சல் எடுத்து வச்சிருக்கேன் இது பச்சை அவரைங்கறனால ரொம்ப மசாலாஸ் தேவை கிடையாது இது போட்டாலே போதும் அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு 10 பல்லு பூண்டு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் இத வச்சு அரைச்சு நம்ம ஊத்தி இந்த குழம்பு செஞ்சிரலாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ எல்லாம் வறுக்க ஸ்டார்ட் பண்ணிரலாம் நான் அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கேன் கடாய் சூடாகட்டும் சூடாயிச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் ஒரு 50 ml அளவுக்கு நான் எண்ணெய் ஊத்திக்கிறேன் இப்போ எண்ணெய் சூடாயிச்சு மசாலா எல்லாம் சேர்த்து வறுத்துறலாம் இதோடயே வெங்காயம் இஞ்சி போட்டுக்கலாம் வெங்காய வேகற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் வணங்கட்டும் கொஞ்சம் வெந்த பின்னாடி தக்காளி சேர்த்துட்டா கரெக்டா இருக்கும் வெங்காயம் இப்ப பாதி வெந்துச்சு இந்த டைம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துறலாம் வெங்காய தக்காளி எல்லாம் வணங்கிடுச்சு நல்லா இப்போ காரத்துக்கு வேண்டிய மசாலா எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் பொடி ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கறேன் कार अंदर सेतको मंज तूल और अर टी स्पून सेतुक ना एल वो मसाल ना वणगी समय लास्टा तेजा सेतुक सेत और निम्स वनंगना सेतर कल मूड़ तं ए ना तेजा सेतु और निम्स ना वनंगो கருகாம நல்லா வணக்கி எடுத்துலாம் போ மசாலா எல்லாம் நல்லா வணங்கிருச்சுங்க நல்லா ஆறட்டும் மசாலா ஆறின பின்னாடி நம்ம மிக்ஸில அரைச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்ப ப்ளேட்ல மாத்திறேன் எல்லாத்தையும் மசாலா நல்லா ஆறட்டும் மசாலா ஆறின பின்னாடி நம்ம அரைச்சு எடுத்துறலாம் மசாலா அரைச்சு எடுத்தாச்சுங்க இப்போ இத எல்லாத்தையும் குக்கர்ல சேர்த்து குக்கர்ல நம்ம இன்னைக்கு செய்ய போறோம் காய் எல்லாத்தையும் குக்கர்ல சேர்த்துக்கறேன். இதோட அரைச்சு வச்ச மசாலாவை சேர்த்துறேன். இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்தியாச்சுங்க. எந்த அளவுக்கு தண்ணி உங்களுக்கு தேவையோ நீங்க சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வேகறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திருந்தோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கறேன். இப்போ அடுப்புல வச்சு நல்லா வேக வச்சிரலாம். ஒரு 3 விசில் வந்தா கரெக்டா இருக்கும். कुकर मूड़ वे मूणु विसिल वरी नम्बर विटरल मूणु विसिल वरों का करक्टा वंदर मूणु विसिल वंदिर वेट नम्बर ओपन पड़ी पाकल एंक वंदे का ना वंद कुछ नम्बर कड़ा वचर कड़ा सूडा இப்போ கடாய் சூடாயிருச்சுங்க இப்போ எண்ணெய் ஊத்திக்கலாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கிறேன் எண்ணெய் சூடாயிருச்சு கடுகு தாளிச்சுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க இப்போ ஒரு 5 சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துறேன் இது நல்லா வேகட்டும் ना वंगय वंदोड करवा सेक रे करवा सेक नम कु तालीपोड़ सेतुकल
இப்போ இந்த தாளிப்போடு சேர்ந்து ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். குழம்பு இப்போ ஒரு நிமிஷமாக நல்லா கொதிக்குது. இந்த டைமு நம்ம வந்து கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா அதாங்க டேஸ்டான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பீன்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான பீன்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சிம்பிளாக வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம அரைச்சி ஊற்றி செஞ்சோம். இந்த மாதிரி சிம்பிளாக அரைச்சி ஊற்றி செய்யும்போது மசாலாவும் அதிகமாக இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.